விரைவு செய்திகள். கோவிஷீல்டு எனும் கொரோனா தடுப்பு மருந்துக்கான சோதனை பக்க விளைவுகள் இல்லாமல் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 108 ஆம்புலன்ஸ் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிஷீல்டு தடுப்பு மருந்து தன்னார்வலர்களை கொண்டு சோதனை செய்யப்பட உள்ளது என்றார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 800 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி, மாநில சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜல்சக்தி அபியான், குடிமராமத்து, அனைவருக்கும் வீடு, குடிநீர் திட்டங்கள், பிரதமரின் கிராம சாலைகள், மாநில அரசின் திட்டங்கள் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். பணிகளை குறித்த காலத்தில் முடிக்கும்படி அமைச்சர்கள் அறிவுறுத்தினர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் ஆய்வு செய்தார். ஆதனூர், அடையாறு கால்வாய் பணிகளை வரதராஜபுரம், மகாலட்சுமி நகர், அஷ்டலட்சுமி நகர், அட்டை தொழிற்சாலை பாலம், சோமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளை அவர் பார்வையிட்டார். அங்குள்ள பொதுமக்களின் குறைகளை கேட்டு அதற்கேற்ப பல்வேறு ஆலோசனைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு வழங்கினார். கொரோனா தொற்று காலத்தில் குடும்ப சண்டைகள் தொடர்பான வழக்குகள் அதிகரித்து வருவதாக தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிபதி என் லோகேஸ்வரன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கி வரும் சமரச தீர்வு மைய கட்டிடத்தில் லோக் அதாலத் நீதிமன்றம் முதன்மை மாவட்ட நீதிபதி என் லோகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப பிரச்சினை என மொத்தம் 131 வழக்குகளில் சமரசம் பேசி தீர்வு காணப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் மாபோசியின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு தமிழக பிஜேபி சார்பில் மூத்த தலைவர் இல கணேசன், பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் உட்பட பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இல கணேசன், தமிழுக்காக போராடிய மாபோசியின் தியாகம் பெரியது என்றும் அதற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை தென்மண்டல தொழிற்பழகுனர் வாரியம் ஒத்துழைப்புடன் 2017, 18, 19 மற்றும் 20 ஆகிய ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பட்டம் மற்றும் பட்டயம் பெற்ற பொறியாளர்களிடமிருந்து 1 வருட காலம் பயிற்சி பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நவம்பர் 15 தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.boat-srp.com என்னும் இணையதள முகவரியில் காணலாம். யுபிஎஸ்சி தேர்வு எழுதும் மாணவர்களின் வசதிக்காக தில்லியில் நாளை காலை 6 மணிக்கு மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. யுபிஎஸ்சி தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்வில் பங்கேற்கவுள்ள மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு செல்வதற்கு வசதியாக தில்லியில் செயல்படும் அனைத்து மெட்ரோ வழித்தடங்களிலும் ரயில் சேவை நாளை காலை 6 மணி முதல் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.